நவம்பர் ஏழாம் தேதி கத்தாரில் இருக்கக்கூடிய பல வெப்சைட்ஸ் ஹேக் பண்ணப்படுது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் டேட்டாஸ் திருடப்படுது கத்தாரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட வெப்சைட்டும் டவுன் பண்ணப்படுது இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹேக்கர்ஸ் ஒரு மெசேஜை பாப் பண்ணுறாங்க அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா கத்தார் கவர்மெண்ட் எட்டு எக்ஸ் இந்தியன் நேவி ஆஃபிஷியல்ஸுக்கு கொடுத்த தண்டனை தவறானது அதை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி இந்த கும்பல் ஹேக் பண்ணி மெசேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கும்பல் எதுக்காண்டி இந்த ஹேக்கப் பண்ணுறாங்க அண்ட் இந்த கும்பல் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஹேக்கப் நான் நானுங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல இந்த கத்தார் பிரச்சனையில இருந்து ஆரம்பிப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கத்தாரில் இப்போ எட்டு எக்ஸ் இந்தியன் நேவி ஆஃபீஷியல்ஸுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க காரணம் இவங்க கத்தாரோட ஒரு சம்மரின் ப்ரோக்ராமை இஸ்ரேலுக்காண்டி பார்த்ததா அவங்க சொல்றதுதான் இப்போ இது சம்மந்தப்பட்டமாக நம்ம இந்தியன் நாட்டோட அரசாங்கம் கத்தார் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது அந்த நாட்டோட ரூலர் நினச்சார் அப்படின்னா இந்த தண்டனையை குறைக்க முடியும் இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அண்ட் அஃப்கோர்ஸ் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் முழு வீச்சில் ஏன்னா எலெக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப சம்மந்தமே இல்லாமல் ஒரு அனானமஸ் கும்பல் அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சைபர் அட்டாக் ஃபோர்ஸ் இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தாரில் இருக்கிற முக்கியமான வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணுறாங்க ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க அக்டோபர் மாதமே இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நவம்பரில் இப்போ ஹேக்கை பண்ணி முடிச்சுருக்காங்க இந்த ஹேக்கு கத்தாருக்கு எதிராக இவங்க பண்ண ஒரு விஷயம் இதே மாதிரி மித்த நாடுகளுக்கு எதிராகவும் இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க அதில் முதல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேனடா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேனடாவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் எப்படிப்பட்ட டென்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஸோ கெனடியன் கவர்மெண்ட்டோட ஏர்ஃபோர்ஸோட வெப்சைட் ஒன்று இருக்குது அதாவது அவங்க நாட்டோட ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட் அஃபீஷியல் ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட் அதையே ஹேக் பண்ணிட்டாங்க இந்த கும்பல் ஹேக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொன்ன மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கெனடியன் மக்களுக்கும் எந்த விதமான வெறுப்பும் கிடையாது கெனடியன் கவர்மெண்ட் உங்களோட நாட்டை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு மெசேஜை பாப் பண்ணியிருக்காங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இதுக்கடுத்து அக்டோபர் தேதி பாலஸ்தீனுக்கு எதிராகவும் இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனில் இருக்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட வெப் சர்வீசஸை ஹேக் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணி இவங்க ஒரு மெசேஜை பாப் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சர்வீசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸோடது ஹாஸ்பிட்டலோடதுன்னு சொல்லி முக்கியமான சில பப்ளிக் ப்ளேஸஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதோட வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறாங்க அமாஸோட வெப்சைட்டையும் ஹேக் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அவங்க ஒரு மெசேஜை பாப் பண்ணுறாங்க அதை பற்றி நான் பேச விரும்பலை அந்த மெசேஜ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்விட்டர் ஹேண்டிலில் நீங்களே போய் பார்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எதுக்கு இந்த கும்பல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான காரணம் ஒரு அட்டன்ஷன் தான் இந்த கும்பல் யாருன்னு சொல்லி இப்போ வரைக்குமே தெரியல இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஹேக்கு இது இல்லை ஆனால் இந்தியா அப்படின்ற இந்த பேரை யூஸ் பண்ணி அவங்க ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கான மோட்டோ மோஸ்ட்லி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தான் வேலை செய்வாங்க மேபி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான சப்போர்ட்டை அவங்க தெரிவிக்கிற விதமாக அவங்க இந்த ஹேக்ஸை பண்ணலாம் இல்லை அப்படின்னா உண்மையிலே இந்தியா மேலே கொண்டு இந்த ஹேக்ஸ் அவங்க பண்ணலாம் இப்போ இந்த ஹேக் பண்ணுறது மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது துளி கூட எந்த ஒரு அட்வான்டேஜும் இந்த எல்லாம் பண்ணுறதுனால நம்ம கிடைக்க போகிறது இல்லை மேபி நமக்கு சில இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது நேரடியாக மக்களை பாதிக்கிற விஷயம் அந்த அரசாங்கத்தை பாதிக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே மக்களை பாதிக்கும் ஸோ சைபர் அட்டாகில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு நாடையும் உலக நாடுகள் மதிக்காது ரஷ்யா சைபர் அட்டாக் பண்ணுறப்பையும் ரஷ்யாவை இப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க சீனா பண்ணுறப்பையும் சீனாவை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இந்தியான்ற பேரை வச்சுட்டு இப்படி சைபர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளே அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஏற்கனவே இந்தியாவை பற்றி ஒரு ஸ்தீர் இருக்கு இருக்குது வெளிநாடுகளில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் இந்த வடக்கில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கால் பண்ணி பலாயிரம் டாலர்ஸை ஸ்கேம் பண்ணுறாங்க இப்படி இவங்க ஸ்கேம் பண்ணுற காரணத்தினால இந்தியன்ஸை இதுக்கு முன்னாடி கறி அப்படின்ற நிக்னேம் வச்சு கூப்பிடுவாங்க இப்போ அது மாதிரி ஸ்கேமர்ஸ்னு வந்துருச்சு ஸோ அதே மாதிரியான ஒரு தவறான எடுத்துக்காட்டை தான் இப்படி தனியாக இருக்கக்கூடிய ஒரு அனானமஸ் கும்பல் ஹேக் பண்ணுறதுனால ஏற்படுத்துமே தவிர இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடையாது இதனால் நமக்கு பாதகம்தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வீடியோ நான் சொன்ன தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் விஷயங்களில் பதிவிடுங்க அண்ட் இப்படிப்பட்ட கும்பல் ஹேக் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் அதை கம்பெனிஷனில் பதிவிடுங்க அண்ட் இதுபோல பல பலவர்களை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பாருது நல்ல சமுதாயத்தை வரக்கும் நன்றி வணக்கம்